வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காயுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்கனியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம் ஏராளம். தினமும் நம்ம ஒரு நெல்லிக்கனி வந்து சாப்பிட்றதால நம்மளுடைய மரணத்தையே தள்ளி போடலாம் அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் குறிப்பிடுறாங்க. நெல்லிக்கனியில் சிறுநெல்லி பெருநெல்லின்னு பல வகைகள் இருக்குது. பொதுவாக நெல்லிக்காய்க்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை முழுவதுமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிரம்பி இருக்கிறதால இது உங்களுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது மற்றும் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களுக்கு எதிராக போராடுவதற்கு உங்களுடைய உடலை ஆயத்தப்படுத்துது. இதை தவிர விட்டமின் சி என்னும் உயிர் சத்து பல நோய்களை உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நெல்லிக்காயானது இந்த சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய இருமல் மற்றும் சளி அப்புறம் தொற்று நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காய் சாப்பிட்றதால செரிமான சக்தி நமக்கு அதிகரிக்கும் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்கலாம். நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும்போது இந்த மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் போன்ற பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். குறிப்பாக மலச்சிக்கல், இந்த அஜீரண கோளாறு, குடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மறுபடியும் வராமல் தடுத்துக் கொள்வதற்கு தினமும் நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது அவசியம். செரிமானம் உங்களுக்கு அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து கோலோஜன் சத்துக்களை வந்து கோலோஜனுடைய உற்பத்தியை ஊக்குவிக்குது. இதன் காரணமாக நம்மளுடைய சருமத்தை நம்ம எப்போதுமே இளமையாக வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் உதவிகரமாக இருக்கும். மேலும் நெல்லிக்காய் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சரும ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துது. ஸோ உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சருமம் சார்ந்த முகப்பொருட்கள், கண்களில் இருக்கக்கூடிய கண் கருவளையங்கள், முக சுருக்கங்கள் ஏற்படுவது, இது போன்ற சருமம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்து சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நெல்லிக்காயை நீங்கள் எடுத்துக்கலாம். முடி வளர்ச்சிக்கு நல்லது நெல்லிக்காய். இதனால தான் முடி வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய நிறைய தேங்காய் எண்ணெய்களில் வந்து நெல்லிக்காயும் பயன்படுத்துகிறாங்க. நெல்லிக்காயை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்றதால முடி உதிர்வை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் முடி ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம். மேலும் முன்கூட்டியே ஏற்படக்கூடிய அந்த நரை முடியெல்லாம் நீங்கள் முன்னாடியே வராமல் தடுத்துக் கொள்வதற்கான ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு நெல்லிக்காய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றது உங்களுக்கு சாத்தியம். முடி வளர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு நன்றாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது நெல்லிக்காய். நெல்லிக்காயானது நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும், ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு உதவும். ஸோ இந்த கொழுப்பு மட்டும் நமக்கு ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு மற்ற கெட்ட கொழுப்பான எல்டிஎல் கொழுப்பை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தையும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நெல்லிக்காயை உங்களுடைய உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து நிறைஞ்சிருக்கிறதால உங்களுடைய மெட்டபாலிசமான வளர்ச்சிதை மாற்றத்தை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு மற்றும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் உதவிகரமாக இருக்கும். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து முழுமையான உங்களுடைய உணர்வை வந்து தர்றதால, அதாவது நீங்கள் உணவுகளை எடுத்துக்கொண்ட ஒரு ஃபீலை வந்து இந்த நார் சத்து உங்களுக்கு கொடுக்கறதால பசி உணர்வு உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு மட்டுமே தான் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து வரவே வராது. ஸோ உங்களுடைய அந்த கலோரி உட்கொள்ளலை இந்த நெல்லிக்காய் குறைச்சிரும். இதன் காரணமாக எடை குறைப்புக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலை தீங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சி உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் செரிமானத்தையும் மேம்படுத்தி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கும் நெல்லிக்காய் உதவிகரம் இருக்கும். கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில கெரோட்டின் சத்து இருக்கு. இது கண் ஆரோக்கியத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேம்படுத்துது. எனவே வெறும் வயிற்றுல நீங்க நெல்லிக்காய் காலையில வந்து எழுந்ததும் சாப்பிட்றதால கண் புரை, கண் எரிச்சல், கண்களில் ஏற்படக்கூடிய அந்த ஈரப்பதத்தில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ கண்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்போதுமே வறட்சி இல்லாம
அதாவது உங்களுடைய கண்கள் ட்ரை ஆகாம நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா நீங்க தினமும் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது அவசியம். கண் பார்வை மங்கலாக இருப்பவர்கள், மாலைக்கண் நோய் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்கள் போன்றவர்கள்லாம் கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது நெல்லிக்காய். நெல்லிக்காய் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவுறதால சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் நன்மை அளிக்குது. மேலும் இது நீரிழிவு பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய அபாயத்தையும் குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும், குறிப்பாக கண் பார்வை தெரியாமல் கூட போகும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படக்கூடிய அபாயத்தை எல்லாம் இந்த நெல்லிக்காய் தான் உங்களுக்கு குறைக்கும். பிபிஎம்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் ப்ரெஷர்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சு சுகரில் வந்து உங்களுடைய பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு தொடர்ந்து நெல்லிக்காயை எடுத்துக்கொள்வது சாத்தியம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள், அலர்ச்சிக்கு எதிராக எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளை பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயில் சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இருக்குது. இது உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் மூட்டுவலி போன்ற பிற பிரச்சனைகளை போக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான தீராத வியாதிகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்று அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளையும் பெற்று பலவிதமான நோய்களை குணப்படுத்தி வராமல் தடுப்பதற்கு நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நிபுணர்களுடைய கூற்றுப்படி நெல்லிக்காய் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும். ஸோ டீடாக்ஸ் செய்யும், அதாவது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதற்கு நாம் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய உடலிருந்து நச்சுக்களை வெளியேற்றும், குறிப்பாக வந்து நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்கும், கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும், கொழுப்புகள் வந்து கல்லீரலிருந்து குறைஞ்சிரும். அப்போ நச்சுக்களை நம்மளுடைய உடலிருந்து நீக்கிக் கொள்வதாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக்கக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுக்குவதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு நம்ம தொடர்ந்து நெல்லிக்காய் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு மிக மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இயற்கை தந்த கொடையாக நெல்லிக்காய் இருக்குது. ஸோ நெல்லிக்காய் நமக்கு வந்து எளிமையாக கிடைக்குதுன்றதால அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில் 44 கிராம் கலோரிகள், 10.18 அதாவது 10.18 கிராம் கார்போஹைட்ரேட், 0.88 கிராம் புரோட்டீன், 0.58 கிராம் கொழுப்பு, 4.3 கிராம் நார் சத்து, 255 மில்லிகிராம் விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, 290 IU விட்டமின் ஏ, 25 மில்லிகிராம் கால்சியம், 0.31 மில்லிகிராம் அயன் மற்றும் 0.20 மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ வெறும் வயிற்றில் நீங்கள் தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிட்றத பழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.